ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம். ஹரே கிருஷ்ணா, பிரணாம். சோ ஹரே கிருஷ்ணா சார், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நாம இன்னைக்கு வந்து இந்த கீதை ரகசியம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு தொடங்குறோம். சோ வருகிற இன்னைக்கு 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து தினமும் இந்த ஒரு 3 மணிக்கு நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 18 அத்தியாயங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம், அதுல கீதையினுடைய ரகசியங்கள் என்ன அப்படின்றத நம்ம இங்க வந்து உரையாடல் சம்பந்தமா பண்ண போறோம். இன்னொரு 5 நிமிடங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமா, எல்லாரும் கொஞ்சம் நிறைய பக்தர்கள் சேரட்டும். அவ யாராவது கொஞ்சம் லேட்டா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு 5 நிமிடங்கள். அதுக்கு நம்ம வந்து பிரபுபாதருடைய ஒரு கீர்த்தனம் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஆ
ஹரே கிருஷ்ணா. நான் வந்து முதல்ல சில விஷயங்கள் இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக சில விஷயங்கள் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்திலேருந்து நம்ம வந்து விகித ரகசியம்ன்ற தலைப்பில் பேச போகிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாரையும் வந்து மியூட் பண்ணியிருப்போம். முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னா, 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி. ஸோ ஒரு 3/4 மணி நேரம் நம்ம வந்து இந்த சாப்டரை பற்றி, இந்த அத்தியாயத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம முதல்ல உங்கள்கிட்ட பகிர்ந்துப்போம். கடைசி 15 நிமிஷம் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மியூட்டிங்கை எடுத்து விட்டுலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் யாராவது கேள்வி கேட்கணும்னா சரி, அல்லது ஏதாவது நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி சேட் விண்டோ எப்பவும் ஓப்பனாக இருக்கு. ஸோ ஏதாவது கேள்விகள் நீங்கள் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கேள்விகள் அனுப்பிடலாம். அப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம கடைசியாக அந்த கேள்விகளுக்கு என்ன பதில்கள் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதான் வந்து நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு எப்படி இதை நடத்த போகிறோம் அப்படின்றதையும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதை வந்து 18 நாட்கள் நம்ம நடத்த போகிற நிகழ்ச்சி வந்து முதல் இதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அடுத்து அதுக்கு முடியும் போது 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி 3-4 நிகழ்ச்சிகள் முடியும் போது ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாதிரி வைக்கலாம்ன்ற ஒரு சிந்தனை இருக்குது. ஏதாவது கேள்விகள், சின்ன சின்ன கேள்விகள், இன்றைக்கி நம்ம பேசின, இன்றைக்கி நம்ம உரையாடின நிகழ்ச்சியில் சின்ன சின்ன கேள்விகள் நம்ம வந்து கேட்டுட்டு அதுக்கு வந்து எப்படி அந்த பதில்கள் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி 6வது மொத்தம் 3 பிரிக்கிறோம். 18 அத்தியாயங்களை 3 பிரிக்கிறோம். முதல் 6 அத்தியாயங்கள், மத்திய 2 அத்தியாயங்கள், அடுத்து கடைசி 6 அத்தியாயங்கள். இந்த 18 அத்தியாயங்கள்லையும் முதல் 6 அத்தியாயங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேர்வு மாதிரி இருக்கும். அந்த தேர்வில் வந்து எதுக்காக அப்படின்னா, சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்காக. ஸோ அந்த தேர்வுகளில் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கேள்விகள் எதுவும் இருக்காது, ரொம்ப எளிமையான கேள்விகள். அதுவும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் முதல்ல அவங்க வந்து பகவத்கீதை ரகசியம் நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ இதான் வந்து அதனுடைய நிகழ்ச்சியினுடைய நம்மளுடைய சிந்தனை. அது இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கீதா ரகசியம் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்துறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன? என்ன நோக்கம் அப்படின்னா, நிறைய இன்னைக்கு மக்களை பார்க்குறோம், நம்மளுடைய இந்தியாலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பகவத்கீதையை பற்றிய விஷயங்களை பற்றி தெரியும் அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலேயே பகவத்கீதையினுடைய தாத்பரியங்கள் என்ன, பகவத்கீதை என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. பகவத்கீதை மூலயமா நம்ம வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், பகவத்கீதை நமக்கு வாழ்க்கைக்கு என்ன பாதையை காட்ட போகுது அப்படின்றதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறதா தெரியல. ஏன்னா பகவத்கீதையை பற்றி அவங்க உண்மையாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை மாறி இருக்கணுமே, ஆனால் வாழ்க்கை இன்னைக்கு மாறின மாதிரி தெரியல. நிறைய மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பகவத்கீதைன்றது நம்ம நாட்டில் பல வருஷங்களாக எல்லாரும் படிச்சுக்கிற விஷயம்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அப்படியுமே பகவத்கீதையை பற்றிய சிந்தனைகளில் ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லை. ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்காக யோசித்தோம் அப்படின்னா, இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்ற முன் வராங்க. நிறைய நம்ம நியூஸ் கிடைக்குது இந்த மாதிரி.
ஏன் நம்ம வந்து பகவத்கீதையை பற்றிய விஷயங்களையும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மக்களுக்கு ஏன் இந்த பகவத்கீதை ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தணும். அதுவும் குறிப்பாக வந்து ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகவத்கீதைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது வந்து எங்களுக்கு வந்து பொருந்துமான்னு தெரியல, எங்க வாழ்க்கைக்கு பொருந்துமான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, பகவத்கீதைன்றது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரோட வாழ்க்கைக்கும் மிகவும் தேவை அப்படின்றது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஒரே ஒரு நிமிஷம், நான் திருப்பி எல்லாரையும் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சில தடங்கள் வருது. நான் எல்லாரையும் ஒரு வாட்டி மியூட் பண்றது, சரி நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். ஸோ கடைசியா நம்ம ஒரு 3:45 நம்ம மியூட் எடுத்து விட்டுலாம். ஸோ யார் யார் பங்கு கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கேள்வியில முதல்ல கையை உயர்த்திட்டு, அதில் கை உயர்த்ததுக்கான ஒரு இது இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஸோ முதல்ல கையை உயர்த்தினீங்க அப்படின்னா, நம்ம யாராவது ஒருத்தரா வந்து நீங்க உங்க வீடியோ மூலியமாக நீங்க வந்துக்கலாம், அல்ல ஆடியோ மூலியமா வரலாம். நம்மளுடைய பணிவான வேண்டுகோள், எல்லாரும் முடிந்த அளவுக்கு வீடியோ உள்ள கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அப்பதான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ மியூட் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தோம் அப்படின்னா, ஒரு பேசுறவருக்கும் அவங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால எங்களுடைய பணிவான வேண்டுகோள், முடிந்த அளவுக்கு எல்லாரும் வீடியோவில் இருக்கிற மாதிரி நல்லது. ஸோ இப்போ அடுத்து நம்ம திருப்பி தளத்துக்கு போகலாம். என்ன அப்படின்னா, ஸோ குறிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம், பெயரளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பகவத்கீதையை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கான், அவங்க வந்து சாஸ்திரங்களை பற்றி உண்மையாக தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குறிப்பாக நம்மளது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கானுடைய அமைப்பு உலகம் முழுக்க இருக்கு. அதுவும் குறிப்பாக பல மேற்கத்திய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள், கீழே இருக்கிற நாடு, எல்லா நாடுகளையும் இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெளிநாட்டவருக்கும் இன்னைக்கு பகவத்கீதை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறாங்க, பகவத்கீதையை தன் வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக எடுத்துக்கிறாங்க. பகவத்கீதையை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை விட, நான் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை விட இந்தியர்களாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய பொக்கிஷமான பகவத்கீதையை நம்மளை விட அவங்க நிறையா தெரிஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய காலத்தை விரயம் செஞ்சிட்டோம், நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியல. தெரியுன்ற எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, பகவத்கீதைன்றது ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை எந்த விதமான மனக்கற்பனை இல்லாமல் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்ற புஸ்தகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் அந்த பகவத்கீதைக்கு ஒரு உரை எழுதும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மை உருவில், பகவத்கீதையினுடைய உண்மை உருவில், பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் அப்படின்னு கொடுத்தார் அந்த பேர் இங்கிலீஷில். அப்போ பகவத்கீதை உண்மை உருவில்னா என்ன, பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கணும், சாஸ்திரங்களை உள்ளது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வெறுனா வந்து ஏதோ ஒரு நம்மளுடைய நம்மளுடைய உபயோகத்துக்கு பகவத்கீதையை உபயோகிக்கிறோம். எனக்கு சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதற்கு வந்து நான் சொன்னால் மக்கள் விரும்ப மாட்டாங்களே, நான் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டாங்களே, அப்போ பகவத்கீதைன்ற ஒரு பேரை உபயோகிச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு மிக கடினமான விஷயத்தை நிறைய பேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பகவத்கீதை அப்படி சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு கீதாச்சாரம், அந்த மாதிரி நிறைய விதமான மனக்கற்பனைகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து பகவத்கீதையை சார்ந்து தான் எல்லா விதமான தியான பயிற்சிகள், யோகா பயிற்சிகள், எப்படி வந்து நம்மளுடைய புலனை கட்டுப்படுத்துறது அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் என்ன நடக்குது அப்படின்னா, பகவத்கீதையோட தாத்பரியங்கள் தான் நாங்கள் பாடத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையா, பகவத்கீதையில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா, அல்லது அவங்க வந்து உதாரணமாகவே பகவத்கீதையை கடைபிடிச்சு தான் நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஞாபகம் வருது. இதை சொன்ன உடனே இலங்கையில் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்தித்தோம். அவர் யார் அப்படின்னா, அகில உலகத்துக்கும் ஒரு யோகா பேனல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை ஆரம்பித்தது நம்ம இந்திய அரசாங்கம் தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நாடுகள்லையும் யோகா பயிற்சி பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஆட்களை தேர்ந்து செஞ்சு அதை ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியில் அவர் இருக்கார், அவருடைய பேரை சொல்ல விருப்பப்படல, அவர் அது கமிட்டியில் இருக்கார். நான் அவரை சந்தித்தேன், அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்போ அவர்கிட்ட நான் இதை பற்றி கேட்டேன், நீங்கள் வந்து யோகா பயிற்சியை வந்து பல நாடுகளில் இந்த யோகா தினம், உலக அகில உலக யோகா தினம்னு ஒரு தினம் வேறு இன்னைக்கு வந்து மார்ச் மாதத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா, அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, ரொம்ப ரொம்ப விமர்சனம் பண்ணி பண்ணுறாங்க, இன்னைக்கு யோகா வந்து மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் போய்கொண்டிருக்கு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த யோகான்ற விஷயங்கள் எங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க,
மக்களுக்கு இதனால நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அவர் எனக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நானும் முதல்ல பகவத்கீதை படிச்சவன் தான், பகவத்கீதையில இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன். ஆனா பகவத்கீதையில வந்து சில விஷயங்கள் எனக்கு புரியல, ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் மாதிரிதான் தெரியுது, ஆனா அதோட தாத்பரியம் எனக்கு புரியல அப்படின்னாரு. நான் உடனே அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், நீங்க படித்த பகவத்கீதையில நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க, அல்லது பகவத்கீதையினுடைய ரகசியம் என்ன, பகவத்கீதையினுடைய ரகசியம் என்னன்னு என்ன புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, யோகா பண்றதுதான் பகவத்கீதையினுடைய தாத்பரியம், யோகா செய்வதன் மூலம் நம்மளுடைய பரம்பொருளை நம்ம உணர முடியும், வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த மாதிரி பகவத்கீதையில வந்து நமக்கு வழிகாட்டிய பிரபுபாதருடைய பகவத்கீதையும் இருக்கட்டும், அல்லது உண்மையான பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை நம்ம எடுத்து பார்த்தா கூட அந்த மாதிரி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, எப்படி இவர் இந்த மாதிரி புரிஞ்சுட்டார் அப்படின்னு நான் எனக்கு ஒரு சந்தேகம் பண்ணுது. நான் அவர்கிட்ட போய் வினவினேன், இந்த மாதிரி இருக்கு எப்படி நீங்க அப்படின்னு நான் நிறைய பேசணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு, நானும் சில விஷயங்கள் எடுத்து சொன்னேன். இது எதுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு வந்து பகவத்கீதையினுடைய விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிறது அதிகமான பேர் இருக்காங்களே தவிர, பகவத்கீதை உண்மையா உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தை நம்ம இருக்கோம். அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம், எப்படி பகவத்கீதையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போய் இன்னைக்கு பாக்குறோம். நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய வந்து வெளிநாட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே மாத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள்ல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு என்ன சொல்றது, கீழ்த்தனமா வாழ்ந்திருந்த மக்கள் தான், கலாச்சாரம் இல்லாத மக்கள். இன்னைக்கு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கோவப்படுவாங்க, கலாச்சாரம் இல்லை அப்படின்னு. ஆனா கலாச்சாரம்ன்ற வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்ன்றதே இன்னைக்குதான் மாறி போச்சு. இங்கிலீஷ்ல கலாச்சாரம்னா கல்ச்சர்ன்னுவாங்க, ஆனா அந்த கல்ச்சர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதுவே இன்னைக்கு வந்து திசை திருப்பப்பட்டது, அது தனியா இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு போய் இன்னைக்கு வெளிநாட்டவர்கள்லாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி எடுத்துக்கிட்டு வாழ்க்கையே மாத்துறாங்க, எந்த விதமான கட்டுப்பாட்டு விதிமுறையோட வாழ்றாங்க, பாவ செயல்களை செய்யறது இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்றதை எப்படி புரிஞ்சுக்க முடியும், நம்ம வந்து பகவத்கீதை படிச்சு அல்லது பகவத்கீதை படித்த பக்தர்களுடைய சரணடைஞ்சு அல்லது அவங்களுடைய சங்கத்துல இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நிறைய மக்கள் இன்னைக்கு வெளிநாட்டுல கோயில்களுக்கு வராங்க, பகவத்கீதை வாங்குறாங்க, படிக்கிறாங்க, அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, வெறும் நம்ம ஒரு 18 நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நீங்க எல்லாரும் வரீங்க, நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பகவத்கீதை சம்பந்தமான விஷயங்களை பேசுறோம், அதோட நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய இது முடியறது இல்லை. நம்மளுடைய முக்கியமான இது என்ன விருப்பம் அப்படின்னா, எல்லாரும் பகவத்கீதையில இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்களும் பகிர்ந்து மத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும், உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு திருப்பமா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கம். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம், எப்படி அப்படின்னா பகவத்கீதையை படிக்கிறது, பகவத்கீதை எப்படி படிக்கணும், அல்ல எந்த பகவத்கீதையை படிக்கணும், அல்ல எந்த பகவத்கீதை மூலியமா நமக்கு வந்து உண்மையான ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பகவத்கீதை நமக்கு என்ன அப்படின்னா, பரம்பரையில் வரக்கூடிய பகவத்கீதை ரொம்ப முக்கியம். ஏவம் பரம்பரா பிராப்தம் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றார், பரம்பரையில் வரக்கூடிய பகவத்கீதை அப்படின்னா கிருஷ்ணர்கிட்டருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பரம்பரை பரம்பரையா கிருஷ்ணர் வந்து யாருக்கு உபதேசம் செஞ்சார், அவங்க யாருக்கு உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு ஒவ்வொரு பரம்பரை குருட்ட அடிபணிந்து குருட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு இந்த மாதிரி நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கத்துக்கிட்டு வந்த பக்தர்கள் எழுதின பகவத்கீதை படிக்கிறது மூலியமா பகவத்கீதையை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, நிறைய வந்து நம்மளுடைய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பகவத்கீதைகள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னுடைய பெயரை அபிவிருத்தி செஞ்சுக்கிறதுக்காக பகவத்கீதையை உபயோகம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் இங்க வந்து பேசக்கூடிய டைம் நமக்கு இல்லை. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, யார் வந்து உண்மையான அந்த பகவத்கீதையினுடைய விஷயத்தை சொல்றதுக்கு தகுந்த ஆளோ அவரிடம் நம்ம போய் அணுகணும் அப்படின்னா, நம்ம வந்து பகவத்கீதை பற்றிய விஷயங்களை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. தவறான ஆள்கிட்ட போனோம் அப்படின்னா தவறானதான் சொல்லி கொடுப்பாங்க, பகவத்கீதையை சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் யோகாவை சொல்லி கொடுப்பாங்க அல்லது தியான பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க அல்லது பகவத்கீதையினுடைய தாத்பரியம் என்ன, நம்மளுடைய புலன் திருப்திகளை அடக்கணும் அல்ல புலன் திருப்திகளை வந்து என்ன சொல்றது வெளிப்படையாக அடக்கணும் அப்படின்னு பல விதமான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் வந்து இதுக்கு தகுந்த ஆள், யார் இதுக்கு வந்து ஆசான், யார் ஆச்சாரியர் அப்படின்றவங்க நம்ம மூலவே பார்க்கணும். எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது, என்ன அப்படின்னா,
இப்ப ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்திருந்தது. என்ன செய்தி அப்படின்னா, பீகார்ல ஒரு பள்ளிக்கூடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிருச்சு. மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், என்ன ஒரு 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அது, பாடசாலை, அந்த பாடசாலையில இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்தேகமா போச்சு. அப்ப என்னாச்சு அப்படின்னா, எல்லா விதமான செய்தித்தாள்களும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய செய்தித்தாள்களும் அப்படித்தானே பண்ணுவாங்க, உடனே வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு செய்தியை கொண்டு வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பாடசாலையில இன்னைக்கு வந்து வெடிகுண்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்மளுடைய பாடத்திட்டமா இருக்கட்டும், நம்மளுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், அல்லது எல்லாமே திசை திரும்பி கிடக்கு, சின்ன சின்ன சிறு வயதிலேயே மாணவர்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை நம்ம வந்து திணிச்சிட்டோம் அப்படின்லாம் எல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபாலும் சரி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. என்ன காரணம், என்னமா எதனால இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு காரணத்தை நடத்தி பார்த்தாங்க. அப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல அன்னைக்கு கெமிஸ்ட்ரி டீச்சர் வரல. ஆங்கிலம் படித்த ஒரு ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கெமிஸ்ட்ரி லேபில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து கேட்டிருக்கான் அந்த ஆங்கிலம் படித்த ஆசிரியர்கிட்ட, இந்த மாதிரி இதை இருக்கு, இதை நான் இதில் மிக்ஸ் பண்ணலாமா, இதை நான் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆங்கிலம் படித்த ஆத்தியருக்கு எப்படி வந்து வேதியியலை பற்றி தெரியும், தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்லிருக்காங்க, பண்ணுங்கப்பா, ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து உங்களுடைய டீச்சர்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதியியல் படித்தவங்க எல்லாருக்கும் அசிட்டோன்ற ஒரு பொறுப்பை வந்து நம்ம ரொம்ப வந்து வெப்பத்துக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது. அசிட்டோன்றது ஒரு வெடிக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதை வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், போய் கேட்டிருக்கான், அவங்களுக்கு சொல்ல தெரியல, அவங்களுக்கு தெரியல, மாணவர்களுக்கும் சரியான ஒரு வழிமுறை தெரியலை. அதை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு ஹீட்டிங் சப்ஸ்டன்ஸ் பக்கத்தில், அது வெடிச்சிருச்சு. எதுக்கு நான் இந்த உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நம்ம பண்ணுறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, யாரை அணுகி நம்மளுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதில்கள் யார் தருவான்றது நமக்கு தெரியல. யாரை பார்த்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போமா, இவங்கள்ட்ட கேட்போமா அப்படின்னு தகுந்த ஆட்களுடைய தகுதியை பார்க்காமல் கேட்டுருக்கோம். அதனால தான் நமக்கு வேத கலாச்சாரத்தினுடைய இந்த மாதிரி தாத்பரியங்கள்லாம், பகவத்கீதை போன்ற விஷயங்களுடைய தாத்பரியங்கள் உள்ளது உள்ளபடி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு விபத்து தான் நடக்குது. இந்த மாதிரி விபத்து இது, இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த, பீகார் நடந்த பள்ளிக்கூடத்தில் நடந்ததெல்லாம் விபத்து. அப்ப அந்த விபத்துகள் தான் நடக்கும். ஸோ அந்த விபத்துகளை எப்படி நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்னா, தகுந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள், அதே மாதிரி நம்ம இதில் பார்க்குறோம், மத்வாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, நிம்பார்கர் அப்படின்னு நம்ம பல தலைமுறைகளில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பகவத்கீதை, பாகவதம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான வஸ்துகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை காட்டும், அதை நம்ம வாழ்க்கையில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல்ல. ஸோ எப்படி முதல்ல பகவத்கீதையை படிக்கணும், யாரை நாடி படிக்கணும், அதில் படிக்கிறது மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பகவத்கீதைனா என்ன, பகவத்கீதைன்ற வார்த்தையை நம்ம நிறைய கேட்டிருப்போம் பகவத்கீதைனா என்ன, பகவத்கீதைன்றது என்ன அப்படின்னா, முதல்ல எங்கேருந்து வருது எல்லாருக்கும் தெரியும், மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் பகவத்கீதை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, அதுவும் நான் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மகாபாரதம்ன்றது ஒரு கட்டுக்கதை இல்லை, எப்படி நம்மளுக்கு வந்து பாடசாலையில் சொல்லி கொடுத்தாங்களோ அக்கார்டிங் டு ஹிந்து மைத்தாலஜி அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு கதை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது, நடந்த நிகழ்ச்சி. பாரத போர்ன்றது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அந்த நடந்த நிகழ்ச்சியில் அப்போ என்ன ஆகுது, போருக்கு முன்னாடி நம்ம முதன்முதற் கடவுளான கிருஷ்ணரும் அவருடைய சீடருமான அர்ஜுனனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க நடக்கக்கூடிய உரையாடல் அதுதான் பகவத்கீதை. அந்த உரையாடல் எதுக்காக நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னா, உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உரையாடல் மற்றும் தத்துவமான உரையாடல்னு சொல்லலாம் நம்ம. இதற்கு முன்னாடியும் இதற்கு அப்புறமும் கூட மிகப்பெரிய ஒரு உரையாடல், இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான அல்லது தத்துவம் சம்பந்தமான உரையாடல் நடந்ததா தெரியல. அவ்வளவு எல்லா விதமான விஷயங்களும் இந்த பகவத்கீதைக்குள்ள இருக்கு. ஸோ அது அந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்வு நடக்குது. அதுல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் செஞ்ச உபதேசம் தான் பகவத்கீதை, கிருஷ்ண கீதோபதேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு சின்ன ஒரு வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எல்லாரும் மகாபாரதம் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் சின்ன 1-2 விஷயங்களை சொல்லிட்டு நம்ம வந்து பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்துக்குள்ள இன்னைக்கு போகலாம் அப்படின்றதான் நம்மளுடைய விருப்பம்.
ஸோ என்ன அது குரு அவங்களுடைய வம்சாவளியில் வரார் பரத மகாராஜ், ஜிருதராஷ்டர் ரெண்டு பேர் பரத மகாராஜ் வரார். அதனால தான் இந்த மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுடைய கட்டுக்கதை, அவங்களுடைய கதை கட்டுக்கதையில் அவங்களுடைய நடந்த நிகழ்வுகளை சொல்கிறோம், அதனால பேர் மகாபாரதம். அதில் அவருடைய முதல் புதல்வன் பேர் வந்து திருதராஷ்டர். அவர் வந்து கண் பார்வை இல்லாமல் பிறக்கிறார். அவர் இரண்டாவது அவருடைய தம்பி பேர் பாண்டு. அவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்றக்கா பாண்டுக்கு கொடுக்கப்படுது அந்த ராஜாங்கம். அவர் சின்ன வயதிலே இறந்து போயிடுறார், அதனால திருப்பி திருதராஷ்டர் கிடைக்குது. ஸோ இதில் எப்படி என்னாவது எல்லாருக்கும் தெரியும், பாண்டவர்கள் மேலே அவங்களுக்கு கௌரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவங்களை எப்படி நம்மளுடைய ராஜாங்கத்திலிருந்து வெளியில் அகற்றணும் அப்படின்ற சிந்தனை, இதெல்லாம் நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, போருக்கு வந்தோம். போரில் என்ன நடக்குது அப்படின்னா, அர்ஜுனன் வந்து நான் போரிட போகிறதில்ல, என்னுடைய உறவினர்களே நான் கொல்லணுமா அப்படின்னு ஒரு மனோபாவத்துக்கு வரான். ஸோ அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு செய்கிற உபதேசம் தான் பகவத்கீதை. ஸோ இதை ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயத்த சொல்கிறோம். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இதில் நம்ம மிகப்பெரிய விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் உபதேசம் செய்யக்கூடியவர் யார், கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ண பகவான். அவர் வந்து ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. எதற்கு நான் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நிறைய பகவத்கீதைகளில் வந்து அல்லது மக்களுக்கு போய் வெளிப்புறில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அல்லாத பகவத் பக்தர்கள் எழுதாத பகவத்கீதையை படித்து பகவத்கீதையை புரிந்து கொண்டவர்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, கிருஷ்ணன்றது யார், ஒரு வரலாறுல வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வீரன், ஒரு ஹீரோ அப்படின்னு பாங்க. அப்படி கிடையாது, அவர் வந்து முழு முதற் கடவுள் பகவானவர். எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து ஆதி. அவர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, எல்லா வேதங்களுடைய தாத்பரியத்தையும் என்ன பண்றார் அப்படின்னா, பகவத்கீதைன்றது அதை கொடுக்குறார். அதான் நம்ம பார்க்குறோம் பதினைந்தாவது அத்தியாயத்துல, வேதேஷ்ட சர்வே ரகமேவ வேத்தியம். எல்லா வேதங்கள் கொடுத்தான், பகவத்கீதையை புரிஞ்சுட்டான் அப்படின்னா எல்லா வேதங்களையும் புரிஞ்சுட்டான்னு அர்த்தம்ன்றார். அப்படி எல்லா வேதங்களையும் அவன் புரிஞ்சுட்டான் அப்படின்னு அர்த்தம், அதுல என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப கிருஷ்ணர் யாருன்றதை புரிஞ்சுக்கணும். எனக்கு வேதங்களை பற்றி தெரியும், பகவத்கீதையை பற்றி தெரியும், ஆனா கிருஷ்ணரை பற்றி தெரியல. அப்ப வேதங்கள் படித்து என்ன பிரயோஜனம், பகவத்கீதையை படித்து என்ன பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லை. வேதேஷ்ட சர்வே ரகமேவ வேத்தியம், என்னைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அதனால வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி வந்து பாண்டவர்கள் கிருஷ்ணரை பார்த்தாங்க, பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணருடைய உறவினர், ஆனா அவங்க வந்து அவங்களை உறவினர்கள் மாதிரி பார்க்கல, அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, முழு முதற் கடவுளானிய பகவானாகிய கிருஷ்ணர்னு பார்த்தாங்க. நம்மளும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளாம் வந்து கிருஷ்ணருடைய ஒரு அம்சம், அதெல்லாம் நம்ம பகவத்கீதையில போகும்போது பார்ப்போம். ஸோ என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்காக இன்னைக்கு கிருஷ்ணர் அவர் அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய எல்லா உபதேசங்களும் யாருக்காக, அர்ஜுனனுக்காக மட்டும் இல்லை, நமக்கும் தான். அர்ஜுனனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதான் நம்மளுடைய சூழ்நிலையும். நம்மளும் வந்து மிகப்பெரிய ஒரு தொந்தரவுகளுக்கு ஆளாகிறோம் இந்த பௌதிக உலகத்துல. தினம் தினமும் நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறோம். நிறைய நேரம் வந்து என்ன பண்றதுன்னு, தர்ம சமுத்தா சேத்தகா, எப்படி தர்ம சங்கடமான நிலைக்கு வரும், தர்ம சங்கடமான நிலையில் தள்ளப்படுறோம். அப்ப யார் நமக்கு உதவி செய்ய போறா, சாஸ்திரங்கள் தான் உதவி செய்ய போகுது. அப்ப சாஸ்திரங்கள் பகவத்கீதை தான் உதவி செய்ய போகுது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து எப்படி நம்ம வந்து பகவத்கீதை மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை நமக்கு சொல்ல உபதேசம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இது ஒரு கதையாகவோ இதை வந்து அல்லது ஒரு தத்துவ ஒரு சின்ன ஒரு தத்துவ கிளாஸ் மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து தத்துவங்களை படித்தோம், நிறைய பௌத்திக தத்துவங்கள் இருக்கு, ஞான யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய நாலேஜுக்கு சரியா போச்சு அப்படின்னு நம்ம அதோடு நிப்பாட்டாம, எப்படி இந்த விஷயங்களை வாழ்க்கையில் அர்ப்பணிக்க போறோம், எப்படி வாழ்க்கையில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா, பகவத்கீதையை கிருஷ்ணர் அல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிருஷ்ணர் அல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா, கிருஷ்ணரை தள்ளி வச்சுட்டு பகவத்கீதையை புரிஞ்சிக்க முடியுமா, புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் எல்லாரும் பண்றாங்க இன்னைக்கு. இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை ஒதுக்கி வச்சுட்டு பகவத்கீதையை புரிஞ்சிக்க பாக்குறாங்க. ஏன்னா எல்லா பகவத்கீதை எழுதுன இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகவத்கீதையினுடைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிருஷ்ணரை சும்மா ஒரு என்ன சொல்றது, மைக்கை பிடிச்சு பேசக்கூடிய ஒரு ஆளாக பாக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அது வந்து என்ன சொல்றது, நல்ல எண்ணமே கிடையாது. நம்ம வந்து என்ன அப்படின்னா, பகவானுடைய ஒரு அம்சம், பகவானுக்கு மரியாதை கொடுக்கணும். பகவான் தான் நம்மளை படைச்சிருக்காரு. அந்த பகவான்னா யாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா, கிருஷ்ணரை வந்து நம்ம ஒரு கவிஞர் ஆக்கிடுவோம். நல்ல அற்புதமான ஒரு சமஸ்கிருத பாடல்களை கொடுத்துருக்காருன்னா, பகவத்கீதையிலிருந்து பாடல், கீதை அப்படின்னா பாடல், பகவானுடைய பாடல்கள். அப்போ அழகான பாடல்கள் எழுதியிருக்காரு சமஸ்கிருதத்துல. அவர் சமஸ்கிருத புலவர் ஆக்கிடலாமா, அல்ல சமஸ்கிருத கவிஞர் ஆக்கிடலாமா, அப்படி ஆக்க முடியாது. நம்மளுடைய மனக்கற்பனைக்கு பகவத்கீதையை உபயோகிக்க முடியாது. பகவத்கீதையில சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்குமே தவிர,
நம்ம வந்து பகவத்கீதையினுடைய விஷயங்களை நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்களை பகவத்கீதையோடு திணிக்க முடியாது. இன்னைக்கு பாக்குறோம் தமிழ்நாட்டுல அப்படித்தான் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வெவ்வேறு காரணங்கள், சமுதாய காரணங்கள் அல்லது வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து என்ன பண்ணப்படுதுன்னா நிறைய விஷயங்கள் வந்து திசை திருப்பி மக்களை திசை திருப்பி வச்சிருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளது உள்ளபடி பகவத்கீதை உண்மை உறவில் படித்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணருடைய உபதேசம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணருடைய உபதேசம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா மகாபாரதம்ன்றது ஒரு விசித்திரமான கதை, பகவத்கீதைன்றது அதில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு தத்துவ உரையாடல் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அதனால நம்ம நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நான் திருப்பி வரேன், இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள் என்ன, இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள் வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணரை உணர்தல், கிருஷ்ணரை அடைதல், அதான் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள். பகவத்கீதை தானாக பேசப்படும், பகவத்கீதை மூலியமாக கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கீதையின் ரகசியம் அப்படின்னா என்ன அர்த்தம், கீதையின் ரகசியம் மூலியமாக கிருஷ்ணர் யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், பகவான் யாருன்றதை புரிஞ்சுக்க போகிறோம், அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவத்கீதையில் 5 விதமான விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 விதமான விஷயங்கள், 1 பகவான்னா யார், அது வந்து பரமாத்மான்னு சொல்கிறோம். 2 ஆத்மானா யார், நம்ம யார், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவரை தெரிஞ்சுக்கணும் நம்மளையும் தெரிஞ்சுக்கணும். 3 என்ன அப்படின்னா இந்த பௌதிக உலகம்ன்றது என்ன, இந்த பௌதிக உலகம்ன்றது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, எப்படி இயங்கிட்டு இருக்கு, பௌதிக உலகம்னா என்ன, அது 3 விஷயம். 4 விஷயம் என்ன அப்படின்னா காலம்னா என்ன, இன்னைக்கு எல்லாருக்கும் மணி நேரம் பண்ணுறோம், 3-4 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது ஒரு காலம், காலம் ஓடிக்கொண்டே இருக்கு, நம்மளுடைய காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. சின்ன பையனாக இருந்தோம், முதிர்ச்சி அடைஞ்சோம், திருப்பி வந்து இறந்து போகிறோம், திருப்பி ஒரு பெறப்படுக்கிறோம். இதை பற்றி காலங்களை பற்றி வருது. அடுத்து என்ன வருது, 5 விஷயம் என்ன அப்படின்னா கர்ம வினைகள். இந்த ஆத்மா வந்து இந்த பௌதிக உலகத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி கர்ம வினைகளை பண்ணுறாங்க, அந்த கர்ம வினைகளை பண்ணுறது முன்னால் அவன் என்ன மாதிரி வந்து நல்ல விஷயங்களோ தீய விஷயங்களோ அனுபவிக்கிறான் அப்படின்றத பேசப்படும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா பகவத்கீதையில் இதான் வந்து முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், பகவத்கீதையை கிருஷ்ணர் பேசுகிறார், அதனுடைய முக்கிய குறிக்கோளை கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது தான், இதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுரை மாதிரி ஆரம்பித்தேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் அத்தியாயம், பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தில் என்ன அப்படின்னா குருக்ஷேத்திர போர்க்களத்தின் படைகளை கவனித்தல். இது வந்து ஒரு சின்ன ஒரு கதையினுடைய ஒரு விரிவாக்கமாக இருக்கு முதல் அத்தியாயம்ன்றது. முதல் அத்தியாயத்தில் நம்ம வந்து வெறும் இன்னும் பகவத்கீதை பேச ஆரம்பிக்கப்படலை, நம்ம பகவத்கீதை பேச்சு நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம். 2 அத்தியாயத்தில் தான் கிருஷ்ணர் வந்து உபதேசங்களை ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குருக்ஷேத்திர போரில் எப்படி அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டியா வர்றார், பார்த்த சாரதி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் தேரோட்டியா வர்றார். தன்னுடைய முழு முதற் கடவுளான கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய சேவகன், தன்னுடைய பக்தனுக்கு ஒரு சேவகனா வர்றார், அதான் அவருடைய மிக உயர்ந்த ஒரு ஸ்தலம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப என்ன பாக்குறோம், முதல் ஸ்லோகத்திலிருந்து நம்ம பாக்குறோம் என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல எல்லாரும் வராங்க, எல்லா விதமான போர் வீரர்களும் வந்து குருக்ஷேத்திரத்துக்கு வராங்க. குருக்ஷேத்திரத்துல வந்து மிகப்பெரிய போர் நடக்க போகுது, எல்லாரும் வந்து அவங்களுடைய சங்குகளை முழங்குறாங்க, நம்மளுடைய போர் தொடங்க போகுது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து வேண்டுகோள் விடுக்கிறான், என்னுடைய ரதத்தை வந்து படைகளுக்கு மத்தியில் கொண்டு போய் நிப்பாட்டுங்களேன், நான் யார் யாரெல்லாம் போரிட வந்திருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளை ஒரு இதை வைக்கிறான், பரிந்துரையை வைக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த தேர் வந்து அவனுடைய ரதம் போகும்போது எல்லாரையும் பார்க்குறான், தன்னுடைய மாமாக்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தாத்தாக்கள், தன்னுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள், துரோணாச்சாரியர் மாதிரி ஆசிரியர்கள், தன்னுடைய நண்பர்கள், எல்லா விதமான உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் பார்க்குறான். அதில் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மனவீக்கமாக நடக்குது, என்ன நடக்குன்னு தெரியல, இவங்களாம் நான் வந்து போரிடணுமா, நான் வந்து என்னுடைய எனக்கு சொல்லி கொடுத்த இந்த வெல்வித்தை சொல்லி கொடுத்த ஆச்சாரியர் கூட நான் போரிடணுமா, அவரோட எப்படி நான் போரிட போகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி அவனுக்கு வருது. அதன் மூலியமா என்ன பண்றான், கொஞ்சம் நொந்து போறான், இதை நான் பண்ணணுமா, கிருஷ்ணரே இதை நான் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஸோ இதான் வந்து முதல் நம்ம பகவத்கீதையினுடைய விஷயங்களை பார்க்கலாம். இதுல முதல் ஸ்லோகம் என்ன அப்படின்னா, நம்ம முதல் ஸ்லோகத்தை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும்னு நினைச்சேன். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது. ஏன்னா அதான் வந்து ஆரம்பிக்கிறார், சஞ்சய்கிட்ட வந்து திருதராஷ்டிரர் கேட்கிறார், இந்த என்ன நடக்குது அங்க, என்ன நடக்குது அப்படின்னு. நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க அதன் மூலமா பார்க்கலாம்.
எல்லாரோட ஸ்கிரீன்லையும் தெரியுதா, இது முதல் ஸ்லோகம். இது திருதராஷ்டிர வாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யூத்சவா மாமகா பாண்டவாஷ்சைவ கிம் அகூர்வத சஞ்சயா. ஸோ அவர் என்ன கேட்குறான் அப்படின்னா, என்ன நடக்குதுங்க, எல்லாரும் வந்து போர்க்களத்தில் தயாராக நிற்கிறாங்களே சஞ்சயா, அங்கே என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் விவரிப்பாக சொல்லுங்களேன். திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் பெரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். என்ன அப்படின்னா, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் ரொம்ப முக்கியம். எதுக்காக சொல்றாங்க, குருக்ஷேத்திரம்ன்றது தர்மக்ஷேத்திரம். திருதராஷ்டிரர் வந்து அவருக்கே தெரியுது, நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் போரை தொடங்கியிருக்காங்களே, இந்த போர்ல என்னுடைய பசங்களான கௌரவர்களும் பாண்டவனுடைய புதர்களான பாண்டவர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அவன் கேள்வி எழுப்புறார் அவர். இப்போ இந்த தர்மக்ஷேத்திரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தர்மக்ஷேத்திரம்ன்ற வார்த்தை என்ன அப்படின்னா, தர்மக்ஷேத்திரம்னா என்ன, எந்த இடத்துல வந்து தர்மம் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் நடக்குதோ அல்லது ஆன்மீகம் சம்மந்தமான நிகழ்ச்சிகள் நடக்குதோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கு. அப்போ இந்த குருக்ஷேத்திரத்துலாம், குருக்ஷேத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதத்தலம். அந்த புனிதத்தலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நான் பல கால முன்னாடி இருக்கிற புராணங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேதங்களை பற்றிய நிறைய விஷயங்கள் குருக்ஷேத்திரத்தில் நடந்திருக்கு. வேத வர்ணனைகள், அதோட நிகழ்ச்சிகள், மக்கள் உட்காந்து என்ன சொல்றது, இது போதெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, திருதராஷ்டிரருக்கு என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் அப்படின்ற வார்த்தை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அங்கே எனக்கு என்ன நடக்க போகுது, இங்கே தர்மக்ஷேத்திரம் உண்மையிலே வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடிய இடமான குருக்ஷேத்திரத்தில் இவங்க வந்து என்னுடைய எல்லா மக்களும் கூடியிருக்காங்களே, இது எப்படி நடக்க போகுதுன்ற கேட்குற கேள்வியிலே ஒரு குறைபாடு தெரியுது. என்ன குறைபாடு அப்படின்னா, திருதராஷ்டிரம் நல்லா தெரியும் என்ன அப்படின்னா, நான் வந்து நேர்மையாக இருந்தேனா, இப்போ நிறையா மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும், வெளியில் வேணால் காட்டிப்பாங்க நான் ரொம்ப நேர்மையான ஆள், நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அவங்களுக்குள்ளதான் தெரியும் அவங்க என்ன மாதிரி நேர்மையான ஆள், எப்படி பண்ணியிருக்காங்க, அடுத்தவங்களுக்கு என்ன என்ன மாதிரி இப்போ விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். திருதராஷ்டிரருக்கு உள்ளூரே ஒரு சின்ன ஒரு மனக்குடைச்சல் இருந்தது, நான் வந்து இந்த பாண்டவனுடைய மக்கள்கள் என்னுடைய தம்பியினுடைய எல்லா புதர்களும் அவங்கள வந்து நம்ம கொள்றதுக்கான முயற்சி ஈடுபட்டோமே, என்னுடைய துரியோதனனுடைய சிந்தனையில் நானும் வந்து மாட்டிக்கொண்டேனே அப்படின்ற என்ன முன்ன அவருக்கு வரலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெற்றி பெறுவார்களா என்னுடைய பயங்கள், குருக்ஷேத்திர தர்மக்ஷேத்திரத்தில் நடக்கிற போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் அவருக்கு இருக்கு. இப்போ என்ன இதில் என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு ஒரு இன்னொரு சின்ன உதாரணம் எனக்கு வந்து தோணுது, எந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பாவம் செய்யக்கூடிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் அவனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குடைச்சல் இருக்கத்தான் செய்யும். சில வருடங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் தலைவரை பிடிச்சாங்க எங்கே, மெக்சிகோவில். அந்த மாஃபியா கும்பல், மாஃபியா கும்பலும் எவருக்கு தெரியும் என்ன அப்படின்னா, வெவ்வேறு விதமான தவறான செயல்களுக்காக ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி சேர்ந்துருப்பாங்க, போதைப் பொருட்களாக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு விதங்களுக்காக, இது போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் மெக்சிகோவில். அவர் வந்து கார்சியா அப்படின்னு அவருடைய பேர், எனக்கு நினைவு சரியா இருந்ததுன்னா, அந்த கார்சியான்றவரை கைது பண்ணாங்க ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு போலீஸ்காரங்க. அப்போ அவரை போய் சிறையில் அடைச்சாங்க. அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆயுள் தண்டனை கொடுத்து ரொம்ப காலம் இருந்தார், கடைசியில் அங்கே தான் இறந்து போனார் அவர். அப்போ அவர் சம்மந்தமாக ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க பின்னாடி. அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தினமும் என்ன பண்ணுவாரா, அவருடைய தங்கியிருக்கக்கூடிய அந்த அறையில் நைட்டு வந்து விளக்கு அணைச்சிட்டு அழுவாராம். எதுக்காக அழறாரு அப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேனே ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியலையே, நான் அதை சொல்லியிருந்தா என்னுடைய கும்பல் என்ன இருக்கும், என்னை தலைவனாக வச்சுருந்தாங்களே இந்த கும்பல் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு உள்ளூர அந்த ஒரு இது இருந்தது, நான் வந்து தவறு செஞ்சோம், வெளியில் வர முடியலையே, நிறைய மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும், நிறைய குடும்பத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தினோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு, திருதராஷ்டிரம் அந்த மாதிரி தான் இருக்கார், அவர் வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக என்ன பண்ணுறாரு, கூடனா இருக்கார். ஏன், ஏன்னா வந்து அவனுடைய புதர்கள் அவளை வந்து தவறான பாதையில் எடுத்துக்கொண்டு செய்கிறாங்க, தனக்கு வந்து உண்மையான ஒரு சிந்தனை இல்லை, உண்மையான பார்வை இல்லை, அதே மாதிரி ஆன்மீக பார்வையும் இல்லை அப்படின்றது ரொம்ப விவரமாக தெரியுது. அதே தானே கௌரவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் எந்த விதமான ஆன்மீக பார்வை இருந்ததா, இல்லை. உலகமே வந்து பகவான் கிருஷ்ணர்னு புரிஞ்சுக்கிற காலகட்டத்தில் பகவான் கிருஷ்ணர் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார் துரியோதனுக்கு, அவனுக்கு துரியோதனுக்கு புரியலை, கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள் அப்படின்னு. அது எப்படி புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, எல்லா தர்மத்துக்கும் தலைவர், யார் தர்மத்துக்கு தலைவர்,
தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணித்தம்னு பாகவதம் சொல்றது. தர்மத்துக்கு யார் தலைவர் அப்படின்னா பகவான் தான் தலைவர். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தர்மத்துக்கு தலைவரான பகவான் என்ன பண்றாரு, குருக்ஷேத்திரத்துல இந்த தர்மத்தை பற்றி உபயோகிக்க போறார். அந்த குருக்ஷேத்திர போர்ல என்ன நடக்க போகுது, தேவையில்லாத களைகள்லாம் களைய போறாங்க. பின்னாடி சொல்வார் கிருஷ்ணர் என்ன சொல்வார் அப்படின்னா, இங்க வரக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து திரும்பி வீடு போக போறது இல்லை, அவங்களாம் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அவங்களை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்களுடைய இறப்பு வந்துருச்சு. ஸோ அந்த இறப்புனா என்ன, அதையும் முன்னாடி பார்க்க போறோம் நாளைக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க, தேவையில்லாத அதர்மம் தர்மம் நம்ம அதையும் பார்க்கறோம். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ தர்மத்தை நிலைநாட்டுக்காக கிருஷ்ணர் வர்றார். ஸோ அப்ப என்ன நடக்குது, இதான் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம். முதல் அத்தியாயத்துல பேசப்படுது. முதல் அத்தியாயத்துல வேற நிகழ்ச்சி நிகழ்வு நடக்குது அப்படின்னா, துரியோதனனுடைய ஒரு சாமர்த்தியம் தெரியப்படுது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தம் படையில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்கள்ட்டையும் போய் பேசுறான். யார்கிட்ட, பீஷ்மர்கிட்ட, துரோணாச்சாரியார்கிட்ட, எல்லார்ட்டையுமே சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து. அவருக்கு என்ன ஒரு மனசுல ஒரு சந்தேகம் அப்படின்னா, பீஷ்மருக்கும் சரி துரோணாச்சாரியருக்கும் சரி பாண்டவர்கள் தான் ரொம்ப நெருங்கிய ஆட்கள். பீஷ்மருக்கு வந்து பாண்டவர்கள் மேல ஒரு அலாதி ஒரு பிரியம் கௌரவர்களை விட. ஸோ அவனுக்கு என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படின்னா, என் கூட வந்து என்னுடைய படையில நின்றுக்கிட்டு அவங்க வந்து பாண்டவர்களுக்கு ஏதாவது ஏதுவா பண்ணிடுவாங்களோ, அல்லது தன்னுடைய வில்வித்தையில வந்து தகுந்த ஆற்றலை காட்டாம போயிடுவாங்களோ, அப்படி அவன் காட்டாம போயிட்டாங்க அப்படின்னா என்னுடைய போரை நான் தோத்துருவேணும் அப்படின்னு அவனுக்கு நிறைய அவனுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் அவனுக்கு இருந்தது. ஏன்னா அவனுக்கு என்ன குறைபாடை காட்டிடக்கூடாது, இந்த போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா பீஷ்மர் என்னுடைய சைட்ல இருக்காரு அப்படின்னா அவர் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் காட்டிடக்கூடாது. நான் கம்மியான ஒரு வில்வித்தையில வந்து எவ்வளவு வில்வித்தையில ரொம்ப மிகப்பெரிய ஒரு வல்லுநர் பீஷ்மர், அது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அதையும் வந்து காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிகழ்ச்சி அடுத்து யார்கிட்ட போறான், துரோணாச்சாரியிட்ட போறான். துரோணாச்சாரியிட்ட என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சூசகமான ஒரு கதையும் சொல்றான். நிறைய பேருக்கு இந்த கதையை தெரிஞ்சிருக்கும். என்ன கதை அப்படின்னா, துரோணாச்சாரியருக்கும் துருபதா அப்படின்னு சொல்லக்கூடிய திரௌபதியினுடைய தந்தைக்கும் ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பான நிகழ்வு. என்ன நடந்தது அப்படின்னா, துருபதரும் துரோணாச்சாரியரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாரத்வாஜர் அப்படின்ற முனிவருடைய ஆசிரமத்துல படிக்க போறாங்க. துருபதர் வந்து சத்திரியன், மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்னு சொல்லக்கூடாது, ஒரு ராஜாவினுடைய பையன். துரோணாச்சாரியர் வந்து பிராமணர், ஏழ்மைன்னு இல்லை, பிராமணர்கள் என்றைக்குமே ஏழ்மையா இருக்கிறது இல்லை, ஆனால் பிராமண குடும்பத்தில் தான் வந்தார். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அப்போ அவங்களுடைய நம்மளுடைய ஆசிரமத்தில் இருந்து முடிந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள பகிர்வுல பேசிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு வந்து ராஜாங்கம் கிடைச்சது அப்படின்னா, அவர் துருபதா சொல்றார் துரோணாச்சாரியர்கிட்ட, நான் வந்து உனக்கு எனது பாதி உனக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு அவ்வளவு நெருக்கமான ஒரு பற்று இருந்தது. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயாச்சு, அவன் வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. துருபதனுடைய தந்தை இறந்து போற, துருபதாக்கு வந்து அவனுடைய ராஜாங்கம் கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நிலையில் இருக்கிறார் துரோணாச்சாரியார். அதனால என்ன பண்றாரு, துருபதாவை பார்த்து எனக்கு அந்த ராஜாங்கத்தில் பாதி கொடுன்னு சொல்லியப்பா கொடுப்பான்னு கேட்குறாரு. ஆனால் துருபதா என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து ஒரு பிச்சைக்காரன் மாதிரி, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரை ஏளனம் பண்ணிடுறாரு. உடனே துரோணாச்சாரியருக்கு கோபம் வருது. அப்போ ஒரு சபதம் எடுக்கிறார், நான் வந்து இந்த வில்வித்தையை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்து இதன் மூலியமா இந்த ராஜாங்கத்துல எடுப்பேன், பாதி எடுப்பேன் அப்படின்னு. அப்ப முதல்ல கௌரவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. கௌரவர்கள் போய் அவனை போய் ராஜாங்கத்தை வந்து அவங்க போர் தொடுக்கிறாங்க, ஆனா தோல்வி அடைஞ்சிட்டு வராங்க. அர்ஜுனன் அனுப்புறார், அர்ஜுனன் பாண்டவர்கள்லாம் போய் என்ன பண்றாங்க, துருபதாவை போர்ல வெற்றி பெற்று ஒரு கயிறால கட்டி கொண்டு வராங்க. பிராமணனுடைய குணம் என்ன அப்படின்னா, பிராமணனுடைய குணம் என்ன அப்படின் திரும்பி பௌத்தியில திரும்பி வரும், அப்ப பார்ப்போம். அப்ப என்ன பண்றார், அவருடைய கயிறெல்லாம் அவுத்து விட்டு அவர் திருப்பி அனுப்பி விடுறாரு. அப்ப என்ன பண்றாரு, பாதி ராஜாங்கத்தை எடுத்தாச்சு. அப்ப துருபதாக்கு ஒரே என்ன, தோல்வி அடைஞ்சிட்டாரு, சத்திரியனாச்சே தோல்வி அடைஞ்சிட்டார், அந்த ஒரு ஆதங்கம். மிகப்பெரிய ஒரு வேள்வியை நடத்துறார். அந்த வேள்வியில என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ரெண்டு வேள்வி, என்ன வேள்வி பண்றாரு அப்படின்னா, இந்த வேள்வி மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு நமக்கு மகன், அவன் வந்து இந்த துரோணாச்சாரியர் எடுத்த பாதி ராஜாங்கத்தை திருப்பி மீட்டு கொண்டு வரணும். ஸோ அவன் வந்து என்ன பண்ணணும், துரோணாச்சாரியை கொள்றதுக்கு என்னுடைய ஒரு உன்னுடைய என்னுடைய புதல்வன் பிறக்கணும் அப்படின்ற பெரிய வேள்வி. ஸோ அதில் பிறக்கிறவன் தான் திருஷ்டத்யும்னா திரௌபதி, ரெண்டு பேர் பிறக்கிறாங்க. ஸோ திருஷ்டத்யும்னான்றவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பக்கத்தில் எனக்கு என்ன எதுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருஷ்டத்யும்னா வந்து பாண்டவர்கள் பக்கம் சண்டையிடுறான், துரோணாச்சாரியர் வந்து கௌரவர்கள் பக்கம் சண்டையிடுறார். ஸோ துரியோதன் போய் துரோணாச்சாரியர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, திருஷ்டத்யும்னா அந்த சைடில் இருக்கானே அப்படின்னு நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய போர் வித்தையில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறைபாடு எதுவும் காட்டக்கூடாது, முழுமையாக நீங்கள் போரிட்டு நமக்கு வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கதையை சூசகமாக சொல்லி அவரை கொஞ்சம் புத்துணர்வு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ இது வந்து துரியோதனுடைய ஒரு சாமர்த்தியத்தையும் நம்ம பார்க்குறோம் இதில். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், என்ன அப்படின்னா எப்படி வந்து பார்த்த சாரதியாக போனார் கிருஷ்ணர். ஏன்னா வந்து அந்த நிகழ்ச்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, துரியோதனும் அர்ஜுனனும் போய் கிருஷ்ணரை பார்க்க போகிறாங்க.
துரியோதன் முதல்ல என்ன பண்றான், முதல்ல போறான், கிருஷ்ணரை வந்து சயனிச்சிட்டு இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் துரியோதனை முதல்ல பார்க்கறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க முதல்ல அவன் தலைப்பக்கத்துல போய் நிக்கிறான். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவன் வந்து தன்னுடைய உங்களுடைய போர் வீரர்கள் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறான். கிருஷ்ண பாண்டவர்களான அர்ஜுனன் என்ன கேட்கறான், நீங்க வந்தா போதும்னு நினைக்கிறான். ஸோ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, அதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, பக்தர்களுக்கு கிருஷ்ணர் தான் எல்லாமே. அவங்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, போர் வீரர்கள் மேல நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கு. எதுக்காக இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நமக்கும் அப்படித்தான். பகவானாய கிருஷ்ணன் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கணும். நாராயண பராசர்வே குதர்ஷன பிபதி, நாராயண மேல யாரு வந்து எல்லாமே நாராயணன், நாராயணன் தான் வந்து எனக்கு அந்த எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பா நாராயண கிருஷ்ணன் காப்பாத்துவார். ஆனா யார் ஒருத்தன் வந்து தன்னுடைய சகாக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறானோ, என்னுடைய நண்பர்கள் காப்பாத்துவாங்க, என்னுடைய குடும்பஸ்தார் காப்பாத்துவாங்க, என்னுடைய சமுதாயம் காப்பாத்தும், என்னுடைய தலைவர் காப்பாத்துவார் அப்படின்னு நினைக்கிறவங்களால யாரும் காப்பாற்ற முடியாம கடைசியில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அனாதையாக விடப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்ப என்ன ஆகுது, யார் வந்து கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க என்னைக்குமே கைவிடப்பட போறது இல்லை. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் அச்சுதா வருது, நிறைய வார்த்தைகள் உபயோகிக்கப்படும். முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணரை வந்து அர்ஜுனன் கூப்பிடும் போது அச்சுதா அச்சுதான் கூப்பிடுவான். ஆனா அச்சுதான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார், என்னைக்குமே அவரை வீழ்த்த முடியாது, என்னைக்குமே கீழ விட மாட்டார்ன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய ஒரு நமக்கு பயம் என்ன இந்த பௌதிக வாழ்க்கையில அப்படின்னா, அந்த பௌதிக வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பயமான விஷயம். என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நமக்கு வந்து பற்றுதல் அதிகம். பற்றுதல் காரணமா என்ன பண்றோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்னு தெரியல நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்ப என்ன ஆகுது, எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, புலன் திருப்தியில எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற நோக்கத்தோட இங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா புலன் திருப்தியால இன்பம் கிடைக்க போறது இல்லை. யா எப்படி திருப்தி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம புலன்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது திருப்தி கிடைக்கும். அது எப்படி அப்படின்றதை நம்ம திருப்பி பார்ப்போம் நாளைக்கு, நாளைக்கு அடுத்த அத்தியாயங்களை பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ கடைசியாக என்ன முதல் அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, அர்ஜுனன் வந்து பல காரணங்களை முன் வைக்கிறான். எப்படி அப்படின்னா, நான் வந்து ஏன் வந்து சண்டையிட விருப்பம் இல்லை, சண்டையிடுறதுக்கான காரணம் எனக்கு என்ன அப்படின்னு பல காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்க. அதில் சொல்லக்கூடிய பல காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு தயவு தாட்சணை காட்டுறது, என்னுடைய உறவினர்களாக இருக்காங்களே அவங்களுக்கு நான் எப்படி எப்படி போய் அவங்களை போரிட்டு கொல்ல போகிறேன், அவங்கள கொன்னா அப்புறம் எனக்கு அந்த பா இது வராதா அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை அவனுக்கு முதல்ல தயவு தாட்சணியம் வருது. இரண்டாவது என்ன வருது அப்படின்னா, அனுபவிக்கணுமா அப்படியாவது அரசாங்கத்தை அனுபவிக்கணுமா. இன்னைக்கு எவ்வளோ பேர் யோசிக்கிறாங்களா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளும் எப்படி நடக்குது அப்படின்னா, நிறைய சண்டைகள் வந்து வெறும் வந்து ஒரு ஒவ்வொரு விதமான சொத்துக்காகவோ ஒரு தங்கத்துக்காகவோ மண்ணுக்காகவோ தான் சண்டை நடக்குது. ஆனா அவங்க சண்டை எதுக்காக நடக்குது அப்படின்னா, உறவினர்களுக்கு தான் சண்டை. இன்னைக்கு சண்டைகள் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய செய்தித்தாளர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சண்டைகள் வந்து குடும்பத்துக்குள்ளே அல்ல சமுதாயத்துக்குள்ளே தான் நடக்குது. என்ன காரணம், அவங்களுக்கு இந்த அர்ஜுனன் மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. நம்மளுடைய உறவினர்களுக்குள்ளே நம்ம சண்டை போட்டு சொத்து அபகரிச்சு நம்ம எப்படி நம்ம அனுபவிக்க போறோம், அப்படி ஒரு அனுபவிப்பு நமக்கு தேவையா அப்படின்னு யாரா யோசிக்கிறாங்களா, யோசிக்கிறது இல்லை. அவனை ஏமாத்தியாவது அந்த சொத்தை நான் அபகரிக்கணும், அந்த அந்த அனுபவித்த சொத்தை நான் எப்படி அனுபவிக்கிறதுன்ற சிந்தனை மக்கள் இருக்காங்க. அடுத்து அர்ஜுன் என்ன சொல்றான், மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாவம் நிறைய சேர்ந்துருமே, இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து போரிட்டு அவர்களை போர்ல கொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாவங்கள் தானே சேரப்போகுது, இதுக்காக நான் எப்படி இதை பண்றது, அது நமக்கு தேவையா அப்படின்னு முன் வைக்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. போர் நான் எடுக்கிற போர் நான் வந்து போடுறதுக்கான எனக்கு வந்து ஒரு எண்ணம் இல்லை. இதுக்கு அவன் சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான காரணங்கள். நாலாவது முக்கியமான காரணம் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவேளை நான் போரிட்டால் இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான குடும்ப தலைவர்கள் சமுதாய தலைவர்கள் எல்லாரையும் நான் வந்து வீழ்த்துறேன். அவங்களை வீழ்த்தணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய வம்சாவளி அடிபட்டு போகும். அவங்களுடைய வம்சாவளி அடிபட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வம்சாவளியில வரக்கூடிய மற்ற விஷயங்கள், உதாரணத்துக்கு அவங்க வம்சாவளியில வந்து குடும்பங்களுக்கு இடையில வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம், அவங்களுடைய என்ன சொல்றது வர்ண அது நிறைய வராம என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு சமுதாயமோ ஒரு குடும்பத்திற்குரிய ஒரு முன்னோர்கள் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த வம்சாவளியோ அந்த சமுதாயமோ வந்து வழிகாட்டுதல் இல்லாம தவறான பாதைக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய முந்தைய சமுதாயம் நமக்கு முந்தைய நம்மளுடைய தலைமுறை நமக்கு வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்கல. மக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, காலம் கெட்டு போச்சு, மக்களுக்கு வந்து இப்ப இறை மேல நம்பிக்கை இல்லை, நேர்மையான வாழக்கூடிய எண்ணம் இல்லை அப்படின்னா, ஏன் இல்லை அப்படின்னா, மூதாதையர்கள் நமக்கு வந்து சரியான பாதையை சொல்லி கொடுத்துட்டு போல. அதைத்தான் இங்க அர்ஜுனன் முன் வைக்கிறான், நான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூத்த மக்கள் எல்லாம் கொண்டுட்டேன் அப்படின்னா நம்மளுடைய சமுதாயம் சீரழிஞ்சு போகுமே, யார் வந்து சமுதாயத்திற்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வழிகாட்ட போறாங்க,
எல்லாருக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய பெண்களும் குழந்தைகளும் எப்படி அவங்களால அவங்க பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவன் என்ன பண்றான் அப்படின்னா இந்த கேள்வியெல்லாம் முன்வைக்கிறான். அதே மாதிரி அதர்மம் தலை தூக்குமே, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதர்மம் தலை தூக்குமே, நம்ம பாக்குறோம் இல்லையா, அதர்மம் தலை தூக்கலாமா, அதர்மம் தலை தூக்கினா யார் வந்து அதை காப்பாத்த போறா அப்படின்றதையும் நம்ம கேட்கப்போறோம். ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் முன்வைக்கிறான். அதே மாதிரி தேவையில்லாத ஆண்கள் இறந்து போயிட்டாங்க, பெண்கள் வந்து பாதுகாக்கப்படாம போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து யாரு பாதுகாப்பு கொடுக்க போறா, தேவையில்லாத குழந்தைகள் பிறந்து விடும், அந்த குழந்தைகள்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஒரு இன்னல்களை தான் கொடுப்பாங்களே, இதனால நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாயிடுமே, இந்த சின்ன ஒரு போர் தேவையா, அதுவும் எதுக்காக இந்த போர், நான் வந்து அந்த ராஜாங்கத்தை அனுபவிக்கணும்னு நான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுயநிலை சுயபுக்திக்காக நான் இந்த போரை பண்ணணுமா அப்படின்ற எண்ணத்தை உண்டு வரும். இப்ப இதான் வந்து ஒரு தூய பக்தனுடைய மனநிலையா இருக்கும். தூய பக்தனுடைய மனநிலை என்ன அப்படின்னா எதுக்காக தேவையில்லாம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கணும், தேவையில்லாம அடுத்தவர்களை நம்ம இன்னல்களுக்கு உண்டாக்கணும், இது வந்து நல்ல ஒரு குணம், பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணம். அது அர்ஜுனன் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது நல்ல குணமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான குணமா, இல்ல முக்கியம் இல்லாத குணமா, இது நமக்கு ஆன்மீகத்துக்கு எவ்வளவு தூரம் வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்றது நம்ம மேற்கொண்டு பார்க்கும்போது நமக்கு புரியும். இது அவன் அவன் முன்னாடி வச்ச சில விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து அடுத்த இதோட வந்து முதல் அத்தியாயத்தினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். இப்ப வந்து அடுத்த இரண்டாவது அத்தியாயம் நாளைக்கு பார்ப்போம். இரண்டாவது அத்தியாயம் தான் ரொம்ப முக்கியமான அத்தியாயம், பகவத்கீதையினுடைய உட்பொருள் சுருக்கம். அது வந்து என்ன பகவத்கீதை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத முதல் என்ன பண்றாரு பகவத் கிருஷ்ணர் அப்படின்னா ஒரு சுருக்கமா ஒரே ஒரு அத்தியாயத்தை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நாளைக்கு வந்து பகவத்கீதையினுடைய எல்லா விதமான விஷயங்களும் ஒரே நாள் நம்ம படிக்க முடியும். ஸோ இப்போ நீங்க முன்னாடி வச்ச மாதிரி அர்ஜுன் என்ன வச்சிருக்கான், நிறைய வந்து கேள்விகளை முன்னாடி வச்சிருக்கான். ஸோ அந்த முன்னாடி வைக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து தகுந்த பதில்களை கிருஷ்ணர் கொடுக்க போறார். நான் இப்போ என்ன பண்றேன், எல்லாரையும் வந்து அன்மியூட் பண்றேன். ஸோ யாராவது வந்து நீங்க இது பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து கையை உயர்த்திட்டு கேள்வி கேட்கலாம். நான் வந்து அதுக்கு நீங்க வந்து தகுந்த தினேஷ்குமார் அப்படின்றவர் முதல்ல முன்னாடி வந்து நீங்க கேட்கலாம். யாராவது நீங்க டைப் கூட பண்ணலாம், யாராவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா. ஹரே கிருஷ்ணா, யார் முதல்ல கேள்வி கேட்கறாங்க? இங்க பரமேஸ்வரன் பிஆர் அப்படின்றவர் முதல்ல ஒரு கையை உயர்த்திருக்காங்க, அவங்க ஏதாவது கேள்வி இருந்தா முதல்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் திவ்ய பலராம் தாஸ், ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆன்லைன்லயா இல்ல ஜூம்லயா? இல்ல ஆன்லைன்ல தான் இருக்கும் அது. அது நான் சும்மா ஒரு கேள்விகள் சில கேள்விகள் கேட்போம், அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நான் நிறைய பேர் சொல்லணும் ஆசைப்படுறேன். நல்ல கேள்வி, ஏன்னா நான் வந்து நிறைய பேர் அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஒரு தொகுப்பை வந்து எடுக்க போறோம். அது வந்து 18 அத்தியாயத்துக்கு 18 நாட்கள் நடக்கும் இந்த நிகழ்ச்சி. இது 3 பேட்சா நடக்குது, 3 மணிக்கு ஒரு நிகழ்வு, அதே மாதிரி திருப்பி 6 மணிக்கு ஒரு நிகழ்வு, 7.5 மணிக்கு ஒரு நிகழ்வு இருக்கும். ஸோ 3 நாட்கள் எடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒவ்வொரு 6 நாள் முதல் 6 அத்தியாயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன தேர்வு நான் என்ன பண்ணுவேன், அந்த 6 அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 கேள்விகள் கொடுப்போம். அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் முதல்ல வந்திருந்தது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து உங்களுக்கு பதில்களை அனுப்பலாம். ஸோ அவங்க அந்த பதில்களை எடுத்துப்பாங்க. இப்ப யார் யாரெல்லாம் வந்து அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களுடைய பதில்களுக்கு தகுந்த நினைவு ரொம்ப சிம்பிளா இருக்கும். கேள்வி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேள்விலாம் இருக்காது. ரொம்ப நம்ம இன்னைக்கு தினமும் நம்ம பேசுற நிகழ்ச்சிகள் விஷயங்கள் தான் கேள்விகள் இருக்கும். அது சம்பந்தமா நீங்க பதில்கள் சொல்லுவீங்க, அதுக்கு சம்பந்தமா நமக்கு வந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆன்லைன் சர்டிபிகேட் மாதிரி. ஸோ இதான் வந்து நிகழ்ச்சி. ஸோ ஒவ்வொரு நாளும் கடைசி ஒரு 10 நிமிடங்கள் கேள்வி பதிலுக்காக இருக்கும். ரிமைனிங் 50 நிமிஷங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ அதான் வந்து இது. சரி, இப்போ அடுத்து யாராவது கேள்வி கேட்கலாம், நான் கேட்கலாம். அடுத்து வந்து பரமேஸ்வரன் பிஆர் அப்படின்ற கையை உயர்த்திருக்கார். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, அரவிந்த் சாமி அப்படின்றவர் அவங்களும் ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்கலாம். அல்லது யாராவது யாருக்காவது டைப் பண்ணி கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட சேட்ல அனுப்புங்க, நம்ம வந்து அதையும் கேள்வி பதில் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆ சொல்லு. என் பேர் அரவிந்த் சாமி. இஸ்கான் சேலம்ல விஜயானந்த் இருக்கா இல்லையா? ஆஹா, அவர் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட் நானு. வெரி நைஸ், ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபு. அது ஆக்சுவலி என்னன்னா, முழுமுதற் கடவுள்னு சொன்னீங்க இல்லையா, முழுமுதற் கடவுள்னு சொன்னீங்க. ஆனா பட் விநாயகர் தான் முழுமுதற் கடவுளா எடுத்துக்கணுங்கிறாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவருக்கு பூஜை பண்ணாம வேற யாருக்கு என்ன பூஜை பண்ணாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களே. ஏன்னா எல்லா கோவிலும் விநாயகர் இல்லாம எந்த ஸ்தலமும் இல்லை. அதனால விநாயகர் தான் முழுமுதற் கடவுளா எடுத்துக்கணும். அப்போ கிருஷ்ணர் வந்து எல்லாமே கிருஷ்ணர் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல நான் கேள்வி புரிஞ்சிருச்சு எனக்கு, நான் இப்ப பதில் சொல்றேன். நீங்க என்ன கேள்வி கேட்க வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் நம்மளுடைய சார்த்த சம்பிரதாயங்களை பாக்குறோம், விநாயகருக்கு தான் முதல் விதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, விநாயகர் தான் முழு முதற் கடவுளா இருக்கணும், கிருஷ்ணருக்கு இல்லையே அப்படின்றதான் நீங்க கேக்குறீங்க. இதை வந்து நான் ரெண்டு விதமா வந்து இதுக்கு பதில் சொல்லணும் ஆசைப்படுறேன். ஒண்ணு வந்து நம்ம பகவத்கீதையை ஒன்றும் ஆரம்பிக்கல, நாளைக்கு தான் ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் அத்தியாயம்ன்றது அந்த போர்ல என்ன நடந்தது, அந்த முதல் அத்தியாயத்துல ஒன்றும் பகவத்கீதை உபதேசங்களே ஆரம்பிக்கல, இரண்டாவது அத்தியாயம் நாளைக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம நாளையிலிருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கேள்வி வந்து பின்னாடி வரும். எப்போ வரும் அப்படின்னா, விஸ்வரூபத்து இது வரும், அந்த பகவான் தன்னுடைய விராட ரூபத்தை காமிக்கும் போது நிறைய விஷயங்கள், சமமான விஷயங்கள் அதுல வருது. யாரு வந்து தெய்வம், யாரு முழுமுதற் கடவுள், தேவர்கள்லாம் யாரு, யாரு வந்து ஏன் வந்து தேவர்களுக்கு நான் பேர் அழைக்கப்படுது அப்படின்றது எல்லாம் வருது. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன், இன்னொரு விஷயம், இதை நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பெரிய டாபிக், நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பப்ளிக்கா அப்படி பேச முடியாது. நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கணும், 5 பேர் கையை உயர்த்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரைவேட்டா பேசுவோம். இது வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து நம்ம கிளாஸ் போகும்போது உங்களுக்கு புரியும், இருந்தாலும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம பிரைவேட்டா பேசலாம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி உயர்த்திருக்காங்க, ரொம்ப நமக்கு டைம் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் வந்து சில பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது ஆடியோ வந்து இந்த இதுல வந்து இஸ்கான் சேலம் ஃபேஸ்புக் பேஜ் போனீங்க அப்படின்னா, நம்ம அதையும் நான் சொல்லணும் ஆசை நினைச்ச மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சி, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு 3 மணி நிகழ்ச்சிக்கு வர முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் நான் இன்னைக்கு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை வந்து ஃபேஸ்புக்கில் அது வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அதை போய் நாளைக்கு உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து நீங்கள் பின்னேறமாக போய் அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மறுநாள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அடுத்த ப்ரோக்ராம்லேயும் வந்து அதே மாதிரி ஃபேஸ்புக் இஸ்கான் சேலம்ன்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல இருக்கு எல்லா ஆடியோ இருக்கும், நீங்க அதை பாத்துக்கலாம். சரி, அடுத்த கேள்வி வந்து கனகராஜ் அப்படின்றவர் அனுப்பிச்சிருக்கார். என்ன அப்படின்னா, வை பர்த் இஸ் ஹேப்பனிங் நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன் ஃபார் ஆல் லைஃப்ஸ், ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் ஜென்மா. எனக்கு அவர் கேள்வி கொஞ்சம் சரியா புரியல. என்ன அப்படின்னா, இந்த கேள்வி எனக்கு வந்து சரியா புரியல. அவர் வேணா நேர்ல வந்து ஆடியோ மூலமா கேட்க சொல்லுங்க, எனக்கு வந்து அந்த கேள்வி கரெக்டா புரியல, எனக்கு அவர் என்ன கேட்க வரான்றது புரியல. வேற வந்து திவ்ய பலராம் தாஸ் அப்படின்றவரும் கேள்வி கேட்கணும்னு கையை உயர்த்திருக்கார், அவர் கேட்கணும்னு கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இல்ல, சரி, பரமேஸ்வரன் யோ அடுத்து யோகே பரமேஸ்வரன் பிஆர் அப்படின்றவர் இருக்காரா, அவரும் கேள்வி கேட்கணும் இருக்கு, அவன் கேள்வி கேட்கணும் கேட்கலாம். பரமேஸ்வரன், ஹரே கிருஷ்ணா. அடுத்தது கடைசியா தங்கமணி, தங்கமணின்றவங்களும் கையை உயர்த்திருக்காங்க, அவங்களும் கேள்வி கேட்கணும் கேட்கலாம். யாரெல்லாம் வந்து கையை உயர்த்துறீங்க அப்படின்னா, நாங்க எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க வந்து தாராளமா முன்னாடி வந்து கேள்வி கேட்கலாம், ஏன்னா அப்பதான் வந்து அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரி, எனிவே நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க இன்னொருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, விக்னேஷ்ன்றவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, தங்களது நிகழ்ச்சியை யூடியூபில் காண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து யூடியூப்ல போடல, பின்னாடி நம்ம வந்து இஸ்கான் சேலம்ன்ற அந்த யூடியூப் சேனல் இருக்கு, அதை நம்ம வந்து பின்னாடி போடலாம். இப்போ வந்து ஃபேஸ்புக்கு லைவ் போட்டிருக்கோம், இந்த நிகழ்ச்சியும் தினமும் இந்த ஜூம் மூலியமா வந்து லைவ் ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 மணி நிகழ்ச்சியை இப்போ நான் வந்து எடுத்து நடத்துறேன், என் பேர் வந்து ஸ்ரீராம் தாஸ், நான் இங்கே இஸ்கான் சேலத்தில் வந்து பிரம்மச்சாரியா இருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை முதல்ல எடுத்து நடத்த போகிறோம். இந்த 3 மணி நிகழ்ச்சி நாளைக்கும் நடக்கும், நீங்கள் எல்லாரும் வந்திருக்க எல்லாரும் திருப்பி நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம். இன்னும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும். நீங்க வந்து வெறும் ஒரு கிளாஸ் மாதிரி நாங்கள் பேசுறோம், நீங்க கேட்டுட்டு போகாம இருக்காம நிறைய வந்து கேள்விகள் உள்ள கொண்டு வரலாம், நம்ம பேசுற நிகழ்ச்சிகள் கேள்வி கொண்டு வரலாம். அது டைப் பண்ணுங்க, எப்பயாவது நான் பேசும்போது உங்களுக்கு மறந்துட்டா கூட நீங்க டைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும், நிறைய பேர் நல்ல உண்மையான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி 3 மணிக்கு இந்த 2வது அத்தியாயம் கீதையினுடைய உட்பொருள் சுருக்கம்ன்ற அந்த 2வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு அது, ஏன்னா வந்து பகவத்கீதையினுடைய எல்லா சாராம்சத்தையும் 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் எடுத்து சொல்றார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால உங்க எல்லாரையும் நான் வந்து நாளைக்கும் இதே நேரத்துக்கு வந்து பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம்.
இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்த நிகழ்ச்சி நம்ம சொன்ன மாதிரி முக்கியமான விஷயம் நான் திருப்பி முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, கீதைனா என்ன, பகவத்கீதைன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும், உள்ளபடி எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீதையினுடைய இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அர்ஜுனனுடைய அர்ஜுனுடைய மனத்தில் ஏற்பட்ட சில குறைவுகள் என்ன, ஏன் அவன் தயங்கினான் வந்து போர் இடத்துக்கு. கிருஷ்ணர்னா யாரு, கிருஷ்ணரையே நம்ம வந்து முழு முதற் கடவுளா ஏற்றுக்கணும் கேள்வி கேட்டிருந்தாங்க சில பேர். அதுக்கு நான் வந்து பிரைவேட்டா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், ஏன்னா அது பெரிய டாபிக், மத்தவனுடைய டயத்தை எடுக்கணும்னு பார்த்தேன். ஸோ அதனால இதான் வந்து முடிவு. வேற கடைசியில தான் கேள்வி வந்திருக்கா, முத்து ஆர் அப்படின்றவர் ஒரு எழுதியிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா, ஒன் லாஸ்ட் குவேரி ஆன் ஆடியோ ஷலயாஸ். கேளுங்களேன். ஹரே கிருஷ்ணா, நான் கனகராஜ் அவரோட க்வெஸ்சன் திரும்பி கேட்க விரும்புறேன். சொல்லுங்க. தி சேம் க்வெஸ்சன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பர்த் ஹேப்பனிங் ரைட், மனித பிறவி எதுக்கு, மனித பிறவி எதனால வரும், ஐ திங்க் அதர் ஜீவராசிகள் எதனால அந்த பூலோகத்துல வராங்கிறது அவரோட கேள்வின்னு நினைக்கிறேன். அது எனக்கும் இருக்கு. சரி, என்ன கேள்வினா, ஏன் வந்து ஜீவராசிகள், மனிதன் முதல்ல ஜீவராசிகளே இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வராங்க அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து பின்னாடி வரப்போகுது, நம்மளுடைய மூன்றாவது நான்காவது அத்தியாயத்துல வரும். என்ன அப்படின்னா, எதற்காக நம்ம இங்க வரோம், இந்த பௌதிக உலகம்ன்றது நம்ம, நான் வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த பௌதிக உலகம் வந்து துக்கம் மிகுந்த ஆலயம், இது துக்கத்தினுடைய ஆலயம். எதுக்காக நம்மள வந்து துக்கம் மிகுந்து ஆலயத்துக்கு தள்ளப்படுறோம், எல்லா உயிர்வாழும் பெறப்படுகிறாங்க. மொத்தம் வந்து 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு. பத்ம புராணத்துல வந்து இந்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள் என்னென்னன்றத எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வருது. ஸோ அதுல மனித பிறவி ஒண்ணு. அப்ப மனித பிறவி பிறக்கிறோம், சில பிறவிகள் இந்த மாதிரி என்ன சொல்றது, பாம்பா பிறக்கிறோம், தேளா பிறக்கிறாங்க, மாடா பிறக்குது, எல்லா மிருகங்களும் பிறக்கிறாங்க. ஸோ எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அது பகவத்கீதை சாஸ்திரம் என்ன சொல்லி தருது, பகவத்கீதை பின்னாடி வரும், கிருஷ்ணரை பிரிந்து நாம் வந்து, ஏன் வந்து கிருஷ்ணர் மட்டும் முழுமதற் கடவுளான பகவான் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், நான் அனுபவிக்க கூடாதா, நானும் அனுபவிக்கலாமே அப்படின்ற எண்ணம் முதல்ல நமக்கு வருது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளாம் எதுக்காக வந்து, நம்ம எல்லாம் இந்த உயிர்வாழ் எதுக்காக, நம்ம அடுத்து நாளைக்கு பார்ப்போம் ஆத்மானா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஆத்மா எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்யாம நம்மளுடைய புலன் திருப்திக்கு சேவைகள் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு துக்கம் மிகுந்த ஆலயத்துக்கு தள்ளப்படுறோம். நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீல புரூபாதர் அடிக்கடி சொல்லுவார் என்ன அப்படின்னா, சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டுருக்கோம். இந்த சிறைச்சாலை எதுக்காக தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகளை மாத்துறதுக்காக, நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த தவறான எண்ணங்களை போக்குறதுக்காக சிறைச்சாலை தள்ளப்பட்டிருக்கோம். எப்படி வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலை எதுக்காக மக்களை தள்ளுறாங்க அப்படின்னா, அவன் பண்ண தப்புகளை அவன் திருந்தி வாழணும் அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளும், அதுக்காக என்ன பண்றோம், உயிர்வாளியா இங்க பெறப்படுகிறோம். வெவ்வேறு விதமான உயிர்வாளிகளா, மனிதன் மட்டும் இல்ல, மனிதன்றது ஒரு பிறவி, நிறைய பிறவிகள் இருக்கு. ஸோ எதுக்காக பிறவி எடுக்கிறாங்க, நம்ம எப்படி வாழணும், எதுக்காக பிறவி வருது அப்படின்றதா பின்னாடி பகவத்கீதை வரப்போகுது. எப்படி ஒவ்வொரு உயிர்வாளியும் வரான், எப்படி ஆத்மாவுடைய உண்மையான நிலை என்ன, கிருஷ்ணருடைய உண்மையான நிலை என்ன, எப்படி வந்து நம்ம பாவங்களுக்கு தள்ளப்படுறோம், எல்லாமே பகவத்கீதை பின்னாடி வரப்போகுது. ஸோ முதல் நாள் நிகழ்ச்சியில நம்ம வந்து நான் முன்னாடியே சொல்றதுக்கும் விருப்பம் இல்லை, சும்மா குறிப்பா சொல்லியிருக்கேன். நம்ம வந்து போக போக நீங்க தொடர்ந்து நம்ம வகுப்பு அட்டன் பண்ணுங்க. இது நிறைய விஷயங்களை கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கேட்கிற எல்லா கேள்வியும் உங்களுக்கு வந்து வரும். சேம் மந்த் இன்னொரு கேள்வி கேட்டுக்கார், ஆல் த்ரீ பேச்சஸ் வில் ஹேவ் த சேம் டாபிக் இன் ஸ்பீக்கர் அப்படின்னு. டாபிக் ஒன்று தான், ஆனால் மூன்று விதம் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் மூன்று விதமான வகுப்புகள் நடக்குதே ஒரு நாளைக்கும், அதுல ஒரே பேச்சாளர் தான் பேச போறாங்களா, ஒரே டாபிக் தானா அப்படின்னு. டாபிக் ஒண்ணுதான், ஆனா மூன்று வெவ்வேறு பக்தர்கள் பேசுவாங்க. 6 மணிக்கு ஒரு பக்தர் பேசுவார், 7:30 மணிக்கு இன்னொரு பக்தர் ஒரு டாபிக். அதே டாபிக் தான் இன்னைக்கு டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ 18 நாள் 18 அத்தியாயங்கள். ஸோ டாபிக்ல வித்தியாசம் இல்லை, ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பக்தர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ இதான் வந்து நிகழ்ச்சி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். முதல் நாள் நீங்க எல்லாரும் பங்கு கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளணும் எங்களுடைய விருப்பம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மற்ற இந்த விஷயங்கள், பகவத்கீதை அல்லது ஆன்மீக விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ள எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் ஓப்பன் இது, எந்த விதமான சார்ஜில் எல்லாருக்கும் ஓப்பன், ஃப்ரீ ஃபார் ஆல், எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல பிரபாத், ஹரே கிருஷ்ணா.